இந்த ஷோ சமையல் மந்திரம். நம்ம சமையல் மந்திரத்தில் இரண்டாம் பகுதியான தீர்வில் திப்பிலி சூப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். நம்முடைய நிகழ்ச்சியில் மூன்றாம் பகுதியான ஆலோசனை. ஆலோசனை பகுதியில் முதல் கடிதம் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் எழுதியிருக்காரு மயிலாப்பூர்லேருந்து. வணக்கம் டாக்டர், எனது பேர் ஸ்ரீகாந்த். டாக்டர், நான் நல்லா படிச்சிட்ருக்கேன். ஒரு எங்கள் வீடே வந்து ஒரு நல்ல ரிச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, பணக்கார வீட்டு பையன். ஆமாம், பணக்கார வீட்டு பையன். கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். கண்டிப்பாக நான் நல்லா வந்து வெயிட்டாக நல்லா ஹைட்டாக இருப்பேன். அதே மாதிரி எனக்கு சில சில அந்த இளைஞர்களுக்குள்ள சின்ன சின்ன கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்குது. தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பெரிய கெட்ட பழக்கம். இதுக்கும் மேலே வந்து லேடிஸ்கிட்டையும் நான் வந்து இருக்கிறத வந்து எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இதெல்லாம் இருக்குது. டாக்டர், நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊட்டிக்கு போகும்போது நான் ஒரு பொண்ணோட நாங்கள் இருந்தோம். அந்த பொண்ணோட என்னுடைய நண்பனும் இருந்தான். அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது என்னை விட என்னுடைய நண்பன் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருப்பான், பார்க்குறதுக்கு ரொம்ப லீனாக இருப்பார். ஆனால் அவர் வச்சு அவர் கொடுத்த செக்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு நல்லா திருப்தியாக இருந்தது, நான் கொடுத்த செக்ஸ் வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதாவது அவர் நல்ல போஷாக்காக இருக்கார். கேள்வி கேட்டவர் வந்து போஷாக்கான ஆள், பணக்காரனாகவும் இருக்கிறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து பாருங்கள், நிறைய சில கலாச்சார சீர்வலையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஸ்மோக் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் பெண் சகவாசமும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குது. அதையும் விட ஒருபடி மேலே போயிட்டார். ஒரே பெண்ணை ரெண்டு பேர் தள்ளிட்டு போய், இதெல்லாம் வந்து இந்த கலாச்சார சீரழிவை நம்ம எங்கே போய் சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல. இவங்களெல்லாம் அமெரிக்கா அந்த மாதிரி பேக்கப் பண்ணிட்டா கூட நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இருக்கட்டும், இருந்தாலும் வந்து இந்த வேதனையை நான் வெளிப்படுத்திட்டு தான் பதிலுக்கு வர முடியும். ஆமாம், சரியா? ஆக ஸ்ரீகாந்துக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்து இவர் நல்லா பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட் எல்லாம் சாப்பிட்றாரு, எல்லாம் சரி. அவருக்கு வாங்குற அளவுக்கு வசதியும் இருக்குது, தகுதியும் இருக்குது, கரெக்டு. ஆனால் உடம்பு பொத பொதன்னு வச்சுட்டாரு. நல்லா ஊத்தையாக இருந்தால் அங்கே எப்படி போய் ஊற்றோம் சொல்லுங்கள். ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் முதல்ல வந்து உடம்பை சரி பண்ணணும். நிறைய கொழுப்பை ஏற்றி வச்சுருக்காரு. எப்படி அது எல்லாம் நல்ல கொழுப்பு இல்லை, கெட்ட கொழுப்பு. நிறைய கெட்ட கொழுப்பை ஏற்றி வச்சுருக்காரு. அவர் பரிசோதனையும் பண்ணி பார்க்கலாம். பரிசோதனை பண்ணி பார்த்தா அவருக்கு வந்து ஒருவேளை தைராய்டு இருக்கலாம், இல்லை வந்து ஆண்களுக்கான ஹார்மோன் சுரப்பு குறைவாகவும் இருக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பதட்டம் இல்லாமல் இருந்தால் தான் அங்கே செயல்பாடு ஒழுங்காக இருக்கும். அதையும் பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் வந்து பணம் நிர்ணயம் பண்ணாது. பணம் வேறு, பதட்டம் வேறு. ஆக பசியில் இருந்தால் கூட அவரோட நண்பன் வந்து நல்லா செக்ஸ் வச்சுக்கிட்டாரு, என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இது வந்து அவருக்கு அவரோட நண்பருக்கு நல்ல நரம்புகள் ஒழுங்காக இருக்கலாம், நல்ல முறுக்காக இருக்கலாம். ஒருவேளை அந்த அதே நண்பர் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சபலம் மட்டும் இவரால் வந்திருக்கலாம் அவருக்கு, அப்படி கூட இருக்கலாம். ஆக என்ன அப்படின்னா, நண்பன் நல்லா செய்கிறான், என்னால் முடியலை அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க இவர்கிட்ட தான் பிரச்சனை. ஆக இவர் முதல்ல பரிசோதனை பண்ணி அந்த பிரச்சனைக்குரிய மருந்துகள் இல்லைன்னா உணவுகள் அடிப்படையில் வந்து இவர் தீர்வு காணலாம். ஒருவேளை இவர் தனியாக கூட்டிகிட்டு போனால் கூட ஒருவேளை நல்லா இருந்திருக்கலாம், அது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் இவர் வந்து குரூப்பாக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இது ஒரு விதமான மன வியாதியில் போய் முடியும். ஓகே ஸ்ரீகாந்த், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிஹேவியரே வந்து சரியில்லை அப்படின்றது வந்து நம்மளுக்கு லெட்ரு மூலியமாகவே தெரியுது. உங்களுடைய மனநிலையை வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பகுதியில் அடுத்த கடிதம் யார் இங்கே வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சக்திவேல் எழுதியிருக்காங்க. புருஷ பக்கத்துலேருந்து எழுதியிருக்காரு. ஒரு வேலோட கிளம்பிட்டாரா? வணக்கம் டாக்டர், எனது பேர் சக்திவேல். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன டவுட்டுன்னு பார்க்கலாம். என்ன டவுட்னா, பெண்களுக்கு வந்து எந்த உறுப்பில் வந்து அதிகமான உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்திவேல் எப்படி எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியல, என்ன கணக்கில் இருக்காருன்னு தெரியல. எந்த மாதிரி உறுப்புகளை வந்து உணர்ச்சிகள் வந்து பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. கல்யாணம் ஆகாம இந்த மாதிரி இல்லை, கல்யாணம் ஆகலை. ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், சக்திவேல் வந்து நிறைய ரசிக்கிறாரு. அது அவர் கேட்க வந்ததை கூட நடுக்கத்தோட எழுதியிருக்காரு. எழுத்து கூட சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் நரம்பு தளர்ச்சிருக்கு, அதையும் கொஞ்சம் அவர் பார்த்துக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, வந்து பெண்களுக்கு எங்கேயெல்லாம் உணர்வை தட்டி எழுப்பலாம் அப்படின்னு கேட்க வந்ததை எங்கெங்கேயோ சுற்றி வளைச்சி வந்துட்டார். இருந்தாலும் சக்திவேல் இப்போ முன்னாடி நமக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பார், பார்க்கட்டும். அவரே வந்து கேட்டுப்பார், பெண்களுக்கு உணர்வை வந்து தட்டி எழுப்பணும். அதாவது எப்படின்னா, ஆண் வந்து உடனே வந்து செக்ஸில் வந்து இன்பம் காண முடியும். ஆணுக்கு ஒரே ஒரு முறை தான் வந்து அந்த லாஸ்ட் ஆர்கசம்ன்றது, ஆம்பளைக்கு ஒரே ஒரு முறை தான். ஆனால் பெண்ணுக்கு வந்து தொட்ட இடத்துல இருந்தெல்லாம் அந்த அமிர்தம் பொங்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை.
ஆக பெண் வந்து எடுத்த உடனே வந்து பெண்குறியில் வந்து ஆணூர் போய் நுழைச்சி அதில் கிடைக்கிற சுகத்தை வந்து எந்த பெண்ணும் விரும்புறதில்ல. தன்னை அவன் வந்து ஆராதிக்கணும், பூஜிக்கணும், போஷிக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய தன்மை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளதான் பெண். ஆக ஒரு பெண்ணுக்கு எங்கேயெல்லாம் வந்து அந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னா வந்து அந்த இன்பத்தை தட்டி எழுப்பதற்கான வாசல் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பெண்ணை அப்படியே கண் மூடிய நிலையில் ரெண்டு கண்களையும் முத்தமிடுதல், நெத்தியில் முத்தமிடுறது, காதுகளை வருடி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உணர்வு பகுதிகள். ஆக இதெல்லாம் அந்த சக்திவேல் பண்ணார் அப்படின்னா வந்து அந்த பெண்ணுக்குரிய இன்ப நிலைகளை அவர் உணர முடியும். அந்த பெண் வந்து கடைசி சுகத்தை அனுபவிக்கிறது அவரால் பார்க்கவும் முடியும். ஆக அவர் தன்னோட மனைவிட்ட விளையாட வேண்டிய இடங்கள்னு நாம் சொன்னோன்னா அந்த காதோரத்தை வந்து வருடி கொடுக்கறது, நுனி நாக்கால் வருடி கொடுக்கறது, பெண் வந்து அதீத இன்பம் அடைவார். அதே நேரத்தில் வந்து கழுத்துக்கு பின்புறம், அதே மாதிரி மார்பு பகுதிகள், மார்புக்கு பின்புறம் அந்த மாதிரி தொடை பகுதிகள், அதே மாதிரி மர்ம உறுப்புகள், அந்த இடங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஆலிங்கனம்னு சொல்லுவோம். அது மாதிரி பழைய நூல்களில், அது காமசாஸ்திரம் போன்ற நூல்களில் ஆலிங்கனம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது லேசாக கடிக்கிறது, கடித்தா கூட ஒரு உணர்வு வரும். அதாவது அது பொய்க்கடின்னு சொல்லுவாங்க. நாய்க்குட்டியெல்லாம் விளையாடும், அப்படியே கடித்து கடித்து விளையாடும், ஆனால் அதுகளுக்கு வலிக்காது. அது மாதிரி லேசாக கடிக்கிறது. தந்தக்குறின்னு ஒன்று உண்டு. தந்தக்குறின்னா அதான் கடிக்கிறது வந்து தந்தக்குறி. நகைக்குறி பதித்தல்னு உண்டு. அக்குள்ள லேசாக பொய்க்கல்றது, அக்குள்னா அந்த நம்ம ஷோல்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடைப்பட்ட பகுதியில் லேசாக கிள்றது, ஆ வலிக்குது விடுங்க அப்படி சொல்கிற மாதிரி கிள்ளணும். அதுக்காக ஓவராக போட்டு கிள்ளிடக்கூடாது, சரியா? அந்த மாதிரிலாம் அவர் வந்து இந்த உணர்வை தட்டி எழுப்பக்கூடிய பகுதிகள், நகைக்குறி பதித்தல், தந்தக்குறி பதித்தல், இந்த மாதிரி இது சுவைத்தல், இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணை வந்து தட்டி எழுப்பக்கூடியது. அப்போ தான் வந்து கடைசியாக வந்து செக்ஸ் வச்சுக்கிறப்ப முழுமையான இன்பம் பெண்ணுக்கு வர்றப்ப இவன் அல்லவோ என் அன்பான புருஷன் அப்படின்னு இறுக்கி அணைக்க தோணும். முடிஞ்ச பிறகு நச்சுன்னு ஒரு உமா நெத்தியில கொடுக்க தோணும். இதுதாங்க, கேட்டுக்கிட்டீங்களா? கண்டிப்பா வந்து சக்திவேலுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து கதவை வந்து காலிங் பெல் டக் டக் அடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேடிக்கையான க்வெஸ்சன்ஸும் சரி, உங்களுக்கு பாலியல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான டவுட்டும் சரி, எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சமையல் மந்திரம், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரை வாயில், சென்னை 695. இமெயில் முகவரி feedback@captainmedia.in. நம்முடைய நிகழ்ச்சியில் அந்தரங்கம், ஆலோசனை, தீர்வு 3 பகுதியிலும் தெரிந்ததும் தெரியாத பல விஷயங்களும் பார்த்தோம். மீண்டும் உங்களை நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த செக்ஸ் மட்டும் மனுஷ வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா வந்து யாரும் வந்து 100 வருஷம் வாழ நம்ம ஆசைப்பட மாட்டோம். அதை எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து அவங்க பார்த்துக்கணும். லேப்டாப் தான் பொண்டாட்டியான்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொந்த வீட்டில் சொந்த மனைவி தேவதை மாதிரி இருக்கிறப்ப ஐயோ பக்கத்தில் வந்துட்டாலேன்னு பயப்படுற ஆண்கள் இன்றைக்கி அதிகமாகிட்டு போகிறாங்க. மூடு பேச கேட்கும் போதே எல்லாருக்குமே கொஞ்சம் மூடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து பற்ற வைங்க, அப்புறமா அணைக்கணும். இந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: சமையல் மந்திரம், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், மதுரை வாயில், சென்னை 695. இமெயில் முகவரி feedback@captainmedia.in.